ஒலிம்பிக் போட்டியில் வீரமங்கை மனிஷா ராமதாஸ் அவர்கள் நேற்றைய முன்தினம் அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்து பிரான்சை வெற்றி பெற்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்தியிலும் அது மட்டுமில்லாமல் உலக தரவரிசையிலும் அவர்கள் மூன்றாவது இடம் பிடித்து பிரான்சை வெற்றி பெற்று நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிக பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் வீரமங்கை மனிஷா ராமதாஸ். அவருடைய இல்லத்தில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஸ்பெஷல் சைல்டு, அதாவது பாரா ஒலிம்பிக்கில் அவர் எப்படி முன்னேறினார், அவர் எத்தனை முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறித்தும் அவருடைய தகப்பனார் நம்மத்தில் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாரா ஒலிம்பிக்கில் உங்கள் மகள் வந்து வீரமங்கை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிகவும் பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறாங்க. முதல் இடம் முடிந்தளவு அவர்கள் முயற்சி பண்ணி மூன்றாவது இடத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தற்சமயம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து என்று அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி உங்களுடைய தொகுப்பு சொல்லுங்கள் சார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் இங்கேருந்து புறப்படும் போது கோல்டு மெடல் வின் பண்ணுன்ற எய்மில் தான் கிளம்புனாங்க. ஆனால் அவங்க குரூப் போல் போடும்போது கொஞ்சம் கடினமான பிளேயர்கள் டஃப் போல் போட்டாங்க. இருந்தாலும் முதல் போட்டியே ஃப்ரான்ஸ் வீராங்கனை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ரொம்ப கடுமையாக தான் தேர்ட் செட் போயிட்டு வின் பண்ணாங்க. அதுக்கு ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சைனா பிளேயரை வின் பண்ணோம், வின் பண்ணலை. அவங்களோட எதிர்கொண்டாங்க பட்டு தோத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செமி ஃபைனல் குவார்ட்டர் ஃபைனலில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனலில் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயரை சக துளசி மதியோடு விளையாட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இருந்தாலும் கடுமையான போட்டி மனிஷாவுக்கும் துளசி மதிக்கும். கொஞ்சம் சொற்ப பாயிண்டில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா விட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. எய்ம் பண்ணது வந்து கோல்டு மெடலு, கிடைச்சது வந்து பிரான்ஸ் மெடலு. ஆனால் எய்ம் மட்டும் போகாது, என்றும் இந்த போட்டி இல்லைனாலும் அடுத்த ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணி ஆகும். அதுக்கான கடுமையான முயற்சியும் செய்தாக வேண்டும், கடுமையான பயிற்சியும் செய்தாக வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அவர் கடந்து வந்த பாதைகள், அதாவது இந்த மிகப்பெரிய உலக பாரா ஒலிம்பிக் போட்டியில் இரண்டாவது இடத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நபர் பெற்றிருக்கிறார்கள், மூன்றாவது இடத்தை வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மனிஷா ராமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்த பாதை, கடினமான பாதைகள், எப்படி உங்களுக்கு பண தேவைகள் பட்டது, எப்படி இந்த முயற்சி எடுத்தீங்க, இது எத்தனாவது ஒலிம்பிக்கில் அவர்கள் கலந்து கொண்டார்கள்? கடந்து வந்த பாதை வந்து கடுமையான பாதை. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பயிற்சி மேற்கொள்ளும் போது பயிற்சி எடுக்கும்போதும் சரி, காம்படிஷன் போய் சென்று வரும்போதும் சரி, ஃபைனான்சியல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது இல்லாமல் வந்து பயிற்சியின் போது பல இன்ஜுரிஸ் எல்லாம் நடக்கும், அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து மனிஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். மன ரீதியாகவும் தோத்துட்டேன்னா ரெண்டு நாள் வீட்டில் உட்காந்து அழுதுன்னு இருப்பான். அது மாதிரி ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உலக அளவில் பேட்மிண்டன் இண்டோர் வருமா? வரணும். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஒரு ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அரசு வந்து மனசு வைக்கணும், மனசு வச்சா வரணும், வரும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உலக அளவில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற மூன்றாவது இடம் பிடித்த மனிஷா ராமதாஸ் அவர்கள் இதுவரை அவருடைய தகப்பனார் சிறப்பான பேட்டி அவர் நம்ம இடிவி பாரத் செய்திகளுக்காக சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார். இடிவி பாரத் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு.